ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம தெலுங்கில் ரிலீஸ் ஆன திம்மராசு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டூ தௌசண்ட் செவன்டீன்லேயே கன்னடத்தில் பீர்பால் ட்ரையாலஜி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுங்க. அதில் வந்த ஒரு சீக்வன்ஸை எடுத்துக்கிட்டு அதை வந்து தெலுங்கில் ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க. அது கன்னடத்தில் மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ ஒரு கேரண்டீடு ஹிட்டை இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கன்னடத்தில் அவங்க எடுத்ததுமே அது ஒரு கொரியன் படத்துடைய காப்பி தான். இருந்தாலும் அது கன்னடத்தில் ஹேண்டில் பண்ணப்பட்ட விதம் அருமையாக இருந்தது. ஸோ இப்போ தெலுங்கில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோங்க. கரண் கோபி ஷெட்டி டைரக்ட் பண்ணியிருக்காருங்க. சத்யதேவ் இதில் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதோட ஸ்டோரி பிளாட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். சத்யதேவ் வந்து ஒரு லாயராக கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. சோசியல் காஸ்க்காக சில முக்கியமான கேசஸ் எல்லாம் எடுத்து கிராக் பண்ணி அதை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் சமூக சேவை மாதிரி செய்கிறாங்க. அப்படி ஒரு கேஸை எடுத்து சத்யதேவ் கிராக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. அது என்ன ஒரு கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் ஏற்கனவே ஒருத்தரை கொலை பண்ண வழக்கில் 8 வருஷம் தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்துட்டான். பட் அந்த கேஸை இவர் ரீஓப்பன் பண்ணி இல்லை அவர் வந்து நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கொண்டு போய் அதை ரீஓப்பனுக்கான எல்லா விஷயங்களையும் சப்மிட் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக அவர் வந்து அந்த கொலையை வந்து எப்படி கிராக் பண்ணார், உண்மையான கொலகாரர் யார் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய மிச்ச கதைங்க. நான் சொல்லும்போது ஏதோ இந்த படம் வந்து ஒரு சாதாரண படம் மாதிரி தெரியலாம். பட் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். அதாவது வந்து சில முக்கியமான காட்சிகள் எல்லாம் சத்யதேவ் ரிவர்ஸில் போய் அதை கண்டுபிடிப்பாருங்க. அதையெல்லாம் விஷுவலாக அவர் நின்றுட்டுருக்க இடத்துலையே அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு போகிற மாதிரி காட்டின விதத்தில் ஸ்க்ரீன் பிளே சினிமோட்டோகிராஃபி ரெண்டுமே வந்து ட்வின்ஸ் மாதிரி ஒன்றோட ஒன்று கலந்து அதை பிரமாதமாக எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு காட்டியிருந்தாங்க. முக்கியமாக எந்த குழப்பமும் இல்லாமல். ஸோ இந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் கதை அமைப்பும் இந்த படத்துடைய மிக முக்கியமான பலம். அடுத்து ஹீரோவை நடித்த சத்யதேவ், அவருடைய நடிப்பு ரொம்ப அபாரமாக இருந்தது. படத்தோட அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அந்த கன்னடத்துலேருந்து ரீமேக் பண்ணி இவங்க புதுசாக எதுவுமே பண்ணாமல் அப்படியே அதில் என்ன இருந்ததோ கொஞ்சம் தெலுங்குக்கு தகுந்த மாதிரியான சில காட்சிகளை மட்டும் மாற்றி அமைச்சு பண்ணது இன்னொரு பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்தோட மியூசிக் இந்த படத்துக்கு இன்னொரு கூடுதல் பலங்க. நிறைய இடங்களில் பிஜிஎம் சூப்பராக இருந்தது. சினிமோட்டோகிராஃபி இந்த படத்தில் ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் பண்ணி பல காட்சிகளை காட்டியிருந்தது. இன்னும் ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே சினிமோட்டோகிராஃபி அற்புதமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்துடைய ஸ்டண்ட் கொரியோகிராஃபி ரொம்ப அற்புதமாக இருந்தது. சூட் கேஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த வக்கீல் ஃபைட் பண்ணுறான் அந்த சீன். ஸோ சூட் கேஸை ஒரு ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ண அந்த புத்திசாலித்தனம் அந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபியில் அற்புதமாக இருந்தது. பட் அதை வந்து கிரெடிபிளாக அதை காட்டின விஷயந்தான் அந்த ஸ்டண்ட்டை நல்லபடியாக நமக்கு கொண்டு வந்து சேர்த்துது அப்படின்னு சொல்லாங்க. சில இடங்களில் காமெடியெல்லாம் ட்ரை பண்ணாங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை. இதை வந்து சீரியஸ் மூடிலே அவங்க விட்டுருந்துருக்கலாம், பிரமாதமாக வந்திருக்கும். ஸோ இது ரெண்டை தவிர இந்த படம் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு படம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கார்த்திக்.